அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனிக்கிழமை சனி பகவான், பெருமாள், ஆஞ்சநேயர் போன்ற கடவுளுக்கு விசேஷமான கிழமையாக இருந்து வருது. சனிக்கிழமையில் இவர்களை நாம் வழிபட்டோம் அப்படின்னா சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்து வருது. அந்த வகையில் சனிக்கிழமையில் இந்தந்த விஷயங்களை எல்லாம் நாம் செய்யும்போது இவர்களுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அப்படின்னும், குறிப்பிட்டு சனிக்கிழமையில் இவையெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னும் நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோன்று சனிக்கிழமை நாட்களில் நாம் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, மேலும் ஏன் இப்படி செய்யணும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமைகளில் சனி பகவான் அருள் பெற நாம் வடிக்கக்கூடிய சாதத்தில் சிறிதளவு தயிர் கலந்து பிசைந்து அதில் கருப்பு எள் சேர்த்து உருண்டையாக்கி உருட்டி காகத்திற்கு வைத்துவிட்டு சாப்பிடுவது சனி தோஷத்தை நீக்கி அதனுடைய பாதிப்புகள் குறைவதற்கான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது தினமும் நாம் செய்து வரலாம். அதிலும் குறிப்பிட்டு ஒரு சிலர் சனிக்கிழமை நாட்களில் காகங்களுக்கு உணவு வைத்து வழிபடுவதை வழக்கமாக வச்சிருப்பாங்க. அந்த வகையில் சனிக்கிழமை நாட்களில் நாம் இப்படி காகங்களுக்கு உணவு வைத்து வழிபடும் போது நம்ம முன்னோர்களுடைய ஆசி முழுமையாக கிடைக்கும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. தாக்கம் குறைப்பதற்கு ஒரு வழியாகவும் சொல்லப்படுது. குறிப்பிட்டு சனி தோஷம் நமக்கு பிடித்தது அப்படின்னு சொன்னாதான் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி நம்மை விட்டு போகும்போது மிகுந்த நல்ல பலன்களை கொடுத்துட்டு தான் போவார். அந்த வகையில் அவருக்கான வழிபாடுகளை செய்வதில் நம்ம தவறக்கூடாது. நிறைய பேர் நவகிரக வழிபாடுகளில் சனி பகவானுடைய வழிபாடை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க. சனிக்கிழமையில் ஒரு கருப்பு துணியை சதுர வடிவமாக வெட்டி கொண்டு எடுத்துக்கொள்ளணும். அதில் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை வைத்துக்கலாம். பிறகு அதில் சிறிதளவு கல்லுப்பு போட்டுக்கொண்டு கருப்பு நூல் கொண்டு நன்கு இறுக்கமாக முடிந்து கொள்ளலாம். கிழக்கு பார்த்து நின்று கொண்டு அதை தலையை சுற்றி ஏழு முறை திருஷ்டி கழிப்பது போல செய்யலாம். இதுபோல் 21 சனிக்கிழமைகள் செய்து வர நமக்கு இருந்த கஷ்டங்கள், துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும், வெற்றிக்கு வாய்ப்பு கிடைக்கும், அதிர்ஷ்ட யோகங்கள் நம்மை தேடி வரும், சனி பகவான் கொடுக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் செய்யலாம். தலையை சுற்றி 7 முறை சுற்றி எடுத்து பிறகு அதனை கொண்டு போய் ஏதாவது ஒரு அரச மரத்தடியில் போட்டுவிட்டு வரலாம். 21 சனிக்கிழமைகளில் தீட்டு காரியங்கள் இருந்தாலும் கூட குளித்துட்டு நாம் இது போன்ற பரிகாரங்களை தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், நாங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்கும்போது இப்படி தீட்டு பரிகாரம் வேலை செய்ய முடியாதது போல் ஏதாவது நடக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பமாக இருக்கலாம். திருஷ்டி கழிக்கத்தான் நாம் இது போன்ற பரிகாரங்கள் செய்கிறோம். நம்மளை பிடித்திருந்த தரித்திரங்கள், பிழைகள் அனைத்தும் நீங்கும். இதனால் வெற்றிக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வெற்றி நம்மை தேடி வரும் அப்படின்னு நம்பப்படுது. சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மூலவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்து வரலாம். துளசி மாலை சாற்றி வழிபடுவதால் மகாலட்சுமி வாசம் செய்வதாக துளசியை சொல்லுவாங்க. நாராயணருக்கு மகாலட்சுமி கொடுத்து வணங்கி வருவதால் நம்மளுடைய வாழ்வு வறுமையின்றி செழிக்கும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லையும் பெருமாள் கோவில்களில் நெய் விளக்கு ஏற்றி மூலவருக்கு காண்பித்து விட்டு ஆலயத்தில் வைத்து விட்டு வந்தால் நினைத்த காரியம் பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுவது வெற்றியை பெற்று கொடுக்கும். மேலும் சுபகாரியங்கள் கைகூடி வரும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளில் இருக்கிறவங்க சனிக்கிழமைகளில் நெற்றியில் செந்து உரம் இட்டுக்கொண்டு அனுமன் சாலிசா படித்து வர அதன பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதாக சொல்றாங்க.
பிரிந்த தம்பதி கூட ஒன்று சேருவாங்களாம். மேலும் வாகன விபத்துகள் ஏற்படாமல் இருக்க அனுமனுடைய சிலைகளை நாம் மாட்டி வைப்பதோ அனுமன் கொடியை சொருகி வைப்பதோ நல்ல பலன்களை கொடுக்கும் எனவே சொல்கிறாங்க. இதனை நாம் செய்யும்போது சனிக்கிழமைகளில் செய்த இன்னும் சிறப்பு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் முக்கியமாக இந்த சனிக்கிழமை நாளில் செய்ய சொல்கிறாங்க. சனிக்கிழமையில் இரவு தூங்கும் பொழுது இரும்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதனை நாம் தூங்கும் கட்டிலுக்கு அடியில் வைத்து தூங்கி பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய நமக்கு எந்த விதமான துர்க்கனவுகளும் வராமல் நிம்மதியான தூக்கம் வருவதற்கான ஒரு வழியாகவும் சொல்லப்படுகிறது. எனவே நாம் நம்பணும். அதாவது நம்ம மற்ற நாட்களில் செய்வதை காட்டிலும் குறிப்பிட்டு இந்த கிழமைகளில் இது போன்ற விஷயங்களை செய்தோம் அப்படின்னா அது மிகவும் நல்லது. சனி பகவானுடைய அருளையும் கருணையும் பெற சனிக்கிழமைகளில் தவறாமல் சனீஸ்வரரை தரிசித்து எல் தீபம் ஏற்றுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல் தீபம் அப்படிங்கிறது நம்ம வீடுகளில் ஏற்றக்கூடாது. ஊனமுற்றோருக்கு உதவுவது, நான்கு பேருக்கு உணவு பொட்டலம் வழங்குவது, நம்ம காரியங்கள் அனைத்தும் வீரியமாக்கி தந்தருள்வார் இந்த சனி பகவான் அப்படின்னு நம்பணும். சனியினுடைய பார்வை நேரடியாக நம்ம மீது பட்டுவிடக்கூடாது என்பாங்க. ஆயிரம்தான் கோவில் கோவிலாக சென்று சனி பகவானை தரிசித்து வழிபட்டாலும் உண்மையாகவே மற்றவர்களுக்கு எந்தவித தீங்கும் செய்யாமலும் வாழ்ந்தால் எந்த தோஷமும் எந்த தோஷம் இருந்தாலும் அதிலிருந்து தப்பித்து விடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சனி பகவான சனிக்கிழமை நாட்களில் எல் தீபம் ஏற்றி வழிபடுவது நம்மளுடைய பிரச்சனைகளில் இருந்து நமக்கு தீர்த்தக்கூடியதாக இருக்கும். அவருடைய கோபத்திலிருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது ஐதீகம். சூரிய பகவானுடைய மைந்தன் சனி பகவான், அம்மா சாயாதேவி. இப்படி சனி பகவானுடைய புராணங்கள் பற்றி சொல்லும்போது நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. குறிப்பிட்டு சனிக்கிழமையில் பெருமாளுடைய வழிபாடுகளை ஏன் மேற்கொள்ளணும் அப்படின்னா சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னா அந்த பெருமாளுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமையில் பெருமாளை ஆராதனை செய்து வழிபாடு செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக சனியினுடைய சங்கடத்திலிருந்து பெருமாள் நம்மை காப்பார் என்பது ஐதீகம். பெருமாளுக்கு உரிய கிரகமான புதன் கன்னிராசியில் புகுவதும் உச்சம் பெறுவதும் புரட்டாசியில் நிகழுது. அதே நேரம் புரட்டாசி மாதத்தில் தான் சூரியனும் கன்னிராசியில் புகுந்து வராரு. மேலும் புதனுக்கு சனி பகவான் நட்பு கிரகம். அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை ஆராதனை செய்தால் சனியினுடைய சங்கடத்திலிருந்து காக்கக்கூடிய கடவுளான பெருமாள் நம்மை காப்பார். ஆகவே தான் புரட்டாசி சனிக்கிழமைகள் அன்று விரதம் மேற்கொள்கிறாங்க. புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் ஆண்டு முழுவதும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்த பலனை பெற முடியும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. நாம் எல்லா சனிக்கிழமைகள்லையும் வழிபாடு செய்யலாம். ஆனாலும் குறிப்பிட்டு இந்த மாதத்தை தவறவிடாமல் கடைபிடிக்கலாம். சனிக்கிழமை அன்னைக்கு மட்டுமாவது அசைவம் சாப்பிடாமல் இருப்பது மிகவும் நல்லது எனவே சொல்கிறாங்க. சனிக்கிழமை விரதம் இருக்கிறவங்க அதிகாலை எழுந்து நெற்றியில் திருநாமம் தரித்து ஓம் நமோ நாராயணாய என்ற திருமந்திரத்தை ஓதி நாராயணரை வழிபாடு செய்யலாம். அன்று ஒரு பொழுது மட்டுமே உணவு எடுத்துக்கொள்வது நல்லது. அதுவும் சாத்வீகமான எளி உணவாக இருத்தல் வேண்டும் என சொல்கிறாங்க. குறிப்பிட்டு மாலையிலும் நீராடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்து வரலாம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நீராடி புருஷோத்தமனை வணங்கிய பிறகு சாதாரணமான உணவுகளை உண்ணலாம். அன்றும் அசைவத்தை தவிர்க்கிறது நல்லது என தான் சொல்கிறாங்க. சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பதன் மூலமாக சனி கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருந்து தங்களை காத்து கொள்ள முடியும் அப்படின்னும், மேலும் மகரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதிபதியாகவும் லக்னங்களில் ரிஷபம் கன்னி துலாம் கும்பத்திற்கு யோகாதிபதி ஆகவும் விளங்குகிறாங்க. இவர்கள் தங்களுடைய பலன்களை அதிகரித்து கொள்ளவும் மற்ற ராசியினர் லக்னத்திற்கு அவரால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை குறித்து கொள்ளவும் தவறாமல் சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே சனிக்கிழமை நாட்களில் இப்படி விரதம் இருக்கும் பொழுது குறிப்பிட்டு நம்ம வீடுகளிலேயே கூட சாதாரண முறையில் பூஜைகளை மேற்கொண்டு நம்ம வீட்டிலேயே நைவேத்தியங்கள் படைத்து அந்த இறைவனுக்காக வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு அன்றைக்கு மாலை பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டு வருவதோ அங்கேயே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதும் நல்லது தான். அந்த நாள் அன்னைக்கு நாம் நவகிரகங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது குறிப்பிட்டு சனி பகவானுடைய வழிபாடுகளையும் மேற்கொள்வது சிறப்பு என சொல்லலாம்.
இப்படியாக நாம் ஒவ்வொரு கிழமையும் கிரகங்களோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அந்த வகையில் இப்படி சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானை வழிபடுவது நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவ பலன்கள் இருந்தால் கூட அவை விலகக்கூடியதாக இருக்கும் என்பது மாபெரும் நம்பிக்கையாக இருந்து வருது. அந்த வகையில் இப்படி சனிக்கிழமை நாட்களில் வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கும் இவை சென்று சேரும் என்பது நம்பிக்கை. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் சனி பகவானுடைய வழிபாடுகள் பற்றியோ சனிக்கிழமைகளில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.